ஹே எவ்ரிவன், நான் கமலேஷ். நானோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான ஜேர்னியை 16 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு 18 இயர்ஸ் ஆகுது. அண்ட் நான் 17 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 லாக் கிட்ட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோட ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறேன் அண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஏஜ். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ பூம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டைமில் டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சிலது இருக்குது. என்பிஎஸ் அண்ட் பிபிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்பிஎஸ்ல உங்களுக்கு 9-12% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் பிபிஎஃப்ல உங்களுக்கு 7.1% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதே டைம்ல ஏடிசி கீழ உங்களுக்கு அதில் டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். அதே டைம்ல உங்களுக்கு டாக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இஎல்எஸ்எஸ் இருக்கு அண்ட் எச்ஆர்ஏ இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ ஏன்னா ஏப்ரலில் டாக்ஸ் ஃபைல் பண்ண போறீங்க. எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் குழப்பதி ஆக முடியுமா எப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. வெறும் 15,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணி 15 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால் குழப்பதி ஆக முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களால் ஆக முடியும். அது எப்படின்றத நான் இப்ப காட்டுறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐபி என்ன பார்த்தோம்னா, எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு கால்குலேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். அந்த கால்குலேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் எஸ்ஐபி கால்குலேட்டர் கூகுளில் டைப் பண்ணாலே போதும். க்ரோவோட எஸ்ஐபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் போனீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை காட்டும். அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ, அதாவது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் போடணும். இதில் அதே டைமில் டைம் பீரியட் எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை இதில் போடணும். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை காட்டும், எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸை காட்டும், அதே டைமில் டோட்டல் வேல்யூ காட்டும். இதை நீங்கள் ஒரு கிராஃப் பை சார்ட் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அதே டைமில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்த்துக்கு 100 ருபீஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ருபீஸ் போட முடியல, இதில் 500 ஆரம்பிக்கலாம். இப்போ ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 15,000 15% ரிட்டர்ன்ஸ் தர ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இது வந்து லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 15% ரிட்டர்ன் தர ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ உங்களுக்கு 1 crore கிட்ட வந்துச்சு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 27 lakhs இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 74 lakhs இருக்கும். அண்ட் டோட்டல் வேல்யூ 1 crore கிட்ட வந்துடும். அதே டைமில் எஸ்ஐபியில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு போட்டு பாருங்கள். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபிலையும் நார்மல் எஸ்ஐபிலையும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து சே ஒரு 25 இயர்ஸில் இருக்கீங்க அண்ட் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. மந்த்லி உங்களால் 5,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை 5,000 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனுவல் ஸ்டெப் அப் வந்து ஒரு 12% கிட்ட செட்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% கிட்ட கிடைக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஆனுவல் ஸ்டெப் அப்பை 10% செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ, அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை 12% செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வயசு இப்போ 25. ஒரு 25 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரெடி பண்ணுறீங்க. அதாவது ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு வந்து காசு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அதே டைமில் நார்மல் எஸ்ஐபி பண்ணால் எவ்வளோ வருன்றதை பார்க்கலாம். இப்போ டைம் பீரியடை வந்து நான் வந்து 25 இயர்ஸாக செட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 59 lakhs கிட்ட இருக்குது. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே உங்களுக்கு 1.5 crores கிட்ட இருக்குது. அண்ட் டோட்டல் வேல்யூ உங்களுக்கு 2 crores 13 lakhs கிட்ட வருது. ஆக்சுவலி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 crores 14 lakhs கிட்ட வருது. இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட பவர். இதுவே நீங்கள் நார்மல் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நார்மல் எஸ்ஐபியில் அதே 5,000 12% ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95 lakhs கிட்ட தான் கிடைக்குது. ஆனால் இதுவே நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிங்கன்னா பெர் இயர் வந்து நீங்கள் கட்டுற 5,000 10% ஸ்டெப் அப் பண்ணும். எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வருஷம் 5,000 கட்டுறீங்கன்னா அடுத்த வருஷம் 5,500 கட்டணும். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் அதுலேருந்து 10% நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 15 lakhs கிட்ட இருக்குது. அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 80 lakhs கிட்ட இருக்குது. அண்ட் டோட்டல் வேல்யூ 95 lakhs கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் ஒரு 1 crore மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போது எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறேன், அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ்ஐபி பண்ணுறதுக்கு நீங்கள் கைட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் க்ரோ ஆப்புக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு வந்து சிப் வித் ஜஸ்ட் 100 ருபீஸ்னு இருக்குது. இதில் வந்து 100 ருபீஸ்லேருந்து சிப் பண்ண முடியும். அண்ட் இதில் பண்ணிங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் காட்டும். அதில் ஏதாச்சும் ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். இதில் வந்து ஸ்டார்ட் சிப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஸ்டார்ட் சிப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சிப் பண்ண போகிறீங்கன்ற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5,000 சிப் பண்ண போகிறீங்கன்னா 5,000 என்டர் பண்ணிட்டு உங்கள் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 வந்து இதில் வந்து எஸ்ஐபி டேட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த மந்த்தில் எந்த டேட்டில் வந்து பில் பண்ண போகிறாங்கன்றத காட்டும். அதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதை வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த மந்த்தில் வேணும். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட் வந்து 100 ருபீஸ்னா 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் செட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது வேலை. உங்களோட பேங்க் டீல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.